வணக்கம் சொல்லுங்க. உங்க படம் பார்த்த மாமனிதன் மிக சிறந்த ஒரு அற்புதமான படம். ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலியோட பார்த்தேன். என்ன ஒரு இந்த பின்னணி இசை கொஞ்சம் கதாபாத்திரங்கள் மட்டும் விடை தெரியாம இருக்கு, மற்றபடி வசனங்கள் நீங்க அந்த லொகேஷன் காட்சி அமைப்பு எடுத்த இடங்கள் எல்லாம் அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வசனம் ஒன்னொன்னுமே எழுதி வச்சு நம்ம எல்லாரும் மனசுலயே ஏத்தக்கூடிய வசனம் சார் எல்லாமே. என்னுடைய ஒய்ஃப் என்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையுமே ஒரு 10 பேர் கூட்டு போயிருந்தேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே படம் பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி ஒரு தரமான இயக்குநர்கள் இந்த சமூகம் வரவேற்கணும். ரொம்ப அதான் வரவேற்கணும், வரவேற்கணும். இல்ல சார், இப்ப வந்து வன்முறை காட்சிகள் இருந்த படங்கள் தான் நல்லா ஆகாவோன்னு ஓடுது. நீங்க வந்து அந்த கதாபாத்திரம் வந்து ஒவ்வொரு ஆண்மகனும் ஒன்றி போயிடும் கதாபாத்திரம், விஜய் சேதுபதி கதாபாத்திரம் நல்லா இருக்கு. அதாவது ஒரு ஒரு ஆண்மகன் குடும்பத்துல ஆண் வந்து வளர்ச்சியை நோக்கி போவாங்க, பெண்கள் வந்து இருக்கிறது போதும் நினைவு இது பண்ணுவாங்க. நீங்க சொல்ல வந்த அந்த மெசேஜ் ரொம்ப அருமையான மெசேஜ் சார். என்னுடைய நண்பர் பேசுறாரு, நண்பர் ரெண்டு பேரும் படத்துக்கு போனா அவர் உங்ககிட்ட பேசணும் ஆசைப்படுறாரு. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. வந்து தஞ்சாவூர் சார். சரி. தஞ்சாவூர் பக்கம் ஒரத்தநாடு கிராமம், ஒரத்தநாடு பக்கத்துல உள்ள ஒரு கிராமம். நான் மோஸ்ட்லி அதிகம் படம் பார்க்க போறது இல்லை, ஆனா இப்போ உங்க படம் பார்க்க போறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ரொம்ப என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்துச்சுன்னா இந்த படத்துல என்ன மாதிரி நபர்கள் நிறைய நபர்கள் ஏமாந்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு நிதர்சனமான உண்மை. ப்ரமோட்டருங்க சார் அப்படிங்கிற ஒரு பேர்ல எங்க பார்த்தாலும் வந்து வாங்கி, இப்பவும் நான் சொல்லுவேன் ஒரு தரமான படம் நான் என் நண்பர்களுக்கும் சொன்னேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுல நான் அதுல பார்த்த ஒரு சீன் வந்து எப்படின்னா, தாய் தந்தையை விட்டுட்டு நீ போய் என்னதான் கோயில்ல சாமி கும்பிட்டாலும் ஒன்னும் பலன் கிடைக்க போறதில்ல அப்படிங்கறத ஒரு அந்த ஒரு ஒரு செய்தியை கேட்கல தன்னெல்லாம் கலங்க.